லைக் நீங்கள் வந்து ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட்னு நிறையா சொல்லிடுறீங்க. திடீர்னு பார்த்தா அது எதுவுமே இல்லாமல் போயிடுது. மிச்சம் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு வராது இப்படிலாம் சொல்லி தான் நான் கொடுத்தேன். இருந்தாலும் நான் மட்டுமே கொடுக்குற அறிக்கை அப்படிங்கிறது கிடையாது. என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு என்னை பற்றி தெரியும், நான் எப்படி பேசுவேன், நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு நிகழ்வை நான் எப்படி எதிர்கொள்வேங்கிறது என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 48 மணி நேரத்தில் தினமலை, அது அந்த 48 மணி நேரம் அதே குறிப்பிட்டு 48 மணி நேரம் இருக்கு, ஏதாவது இருக்கா என்ன ரீசன்? வானிலை நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிடத்திலேயோ 2 நிமிடத்திலேயோ எந்த மாற்றங்களும் நிகழ்ந்துடாது. அதுக்கு வந்து சில வானிலை அமைப்புகளில் சில நிகழ்வுகள் 6 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். இனிமே வந்தா பெரிய மழை தான் எப்பவுமே வரும், இனிமே வந்தா கடுமையான வெயில் தான் அடிக்கும். இது போன்ற ஒரு குறுகிய காலத்துல பெருமழைங்கிற நிகழ்வு வேணா இனிமே அடிக்கடி இருக்கும். அதற்கு காரணமா அந்த புவி வெப்பமயமாதல் கருதப்படுது. நம்ம இப்ப எக்ஸாக்டா இந்த நேரத்துல ஆரம்பிச்சு இந்த நேரம் வரைக்கும் தான் எச்சரிக்கைன்னு போக முடியாது. ஏன்னா தாழ்வு மண்டலம் ஒரு இடத்துல நிலை கொள்ளலாம், அது நகர்வது கொஞ்சம் தாமதமாகலாம். வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் டெல்டா வெதர்மேன் திரு ஹேமச்சந்தர் இணைந்திருக்கிறார். மழைக்காலம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தோம்னா இந்த வெதர்மேனுக்கு தான் பயங்கர டிமாண்ட். எந்த சேனலில் திறந்தாலும் புயல் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வெதர்மேனாக வந்து நிறைய சிக்கல்களை அவங்க சந்திக்கிறாங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். லைக் நீங்கள் வந்து ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட், எல்லோ அலர்ட்னு நிறையா சொல்லிடுறீங்க, திடீர்னு பார்த்தா அது எதுவுமே இல்லாமல் போயிடுது. அப்போ வந்து மக்கள் இவனுங்க சும்மா இப்படி தான் கிளப்பி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி சடனாக மாறுது? ஏன்னா நம்மளே பார்த்தோம், ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட் பார்த்தா ரெட் அலர்ட் மாதிரி மழை பெய்யுது, சம்டைம்ஸ் ரெட் அலர்ட் கொடுத்தா வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குது. இது என்ன கதை ப்ரோ? அதாவது இந்த ரெட் அலர்ட் வகைப்படுத்தியிருக்கிறதுலேயே சில நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இயல்பாக இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னையோட ஓரிரு பகுதிகளில் வந்து கடலோர பகுதிகளில் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு கடந்த 24 மணி நேரத்தில். அப்படி 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானாலே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இந்த ரெட் அலர்ட்டின் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைனா ஓரிரு இடங்களில் அதீத கனமழை. இதுவே மிக்சம் நிகழ்வுக்கோ தென் மாவட்ட நிகழ்வுகளுக்கோ நாங்களும் ரெட் அலர்ட் கொடுத்துட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம்னா பெருமழை பதிவாகும்னு சொன்னோம். இதுக்கு நான் வந்து திருப்பி நான் கொடுத்த அறிக்கைகளில் இது மிக்சம் மாதிரியான மழைப்பதிவை கொடுக்காது, இது வந்து விட்டு தான் மழை பதிவாகும், எங்கோ ஓரிரு இடத்துல தான் வந்து அதீத கனமழை பதிவாகும், அதன் காரணமாக மிக்சம் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு வராது இப்படிலாம் சொல்லி தான் நான் கொடுத்தேன். இருந்தாலும் நான் மட்டுமே கொடுக்குற அறிக்கை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மக்கள் எடுத்துக்கிற விதமும் இருக்குது. உடனே மிக்சமுக்கு எதுவுமே முன்னெச்சரிக்கை பண்ணாதவங்க இப்பயும் ரெட் அலர்ட்டா உடனே மிக்சம் மாதிரியே நடச்சிட்டு அவங்க அதற்கு தகுந்தாற் போல முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றா தான் நான் பார்க்குறேன். இது இந்த ரெட் அலர்ட்ல ஒரு புரிதலை கொண்டு வரணும் மக்கள் மத்தியில். அந்த புரிதல் கொண்டு வர்றதுக்கு வானிலை சார்ந்த அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளாலையும் அதில் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் தற்போதைக்கு நிகழும்னு நான் நினைக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பீங்க, ஆனால் தம்ப்நெயிலில் பார்த்தா வேற ஒன்று இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், டே அதை சொல்லவே இல்லைடா, ஏன்டா அதை போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ஷாக் இருக்கும்ல? கண்டிப்பாக அது இப்போ யூடியூப்னாலே தம்ப்நெயில் அப்படிதான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் என்னன்னா என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கு என்னை பற்றி தெரியும், நான் எப்படி பேசுவேன், நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு நிகழ்வை நான் எப்படி எதிர்கொள்வேங்கிறது என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னை தெரியாதவங்க அந்த தம்ப்நெயில் பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப பயமுறுத்திருக்கேங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்களும் தம்ப்நெயில் பார்க்குறவங்க எல்லாம் அந்த வீடியோ பார்க்க தான் போகிறாங்க. அங்கே நான் என்ன பேசுகிறேனோ, ஏன்னா ஒருத்தவங்க நம்மள்ட்ட இன்டர்வியூ கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் இப்படி தம்ப்நெயில் போடாதீங்க அப்படி போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. அது டீஃபால்ட்டாக சில தம்ப்நெயில்ஸ் இப்படி கொஞ்சம் வந்து நம்ம போடும் போது தான் அது மக்கள்கிட்ட ரீச் அப்படிங்கிறது யூடியூபே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறான். அது அவங்க அவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து சாதாரணமாக கிடையாது, அவங்களும் மிகவும் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. அதை நான் வந்து கண் கூட இந்த மழை நிகழ்வுகளில் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க தம்ப்நெயில் அதிகமாக வைக்கிறாங்கங்கிறத நம்ம பெருசாக அதை வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை அதை வந்து பெருசாக மிகைப்படுத்துறதுக்கோ ஒன்றும் இல்லை. அதே போல் இப்போ நீங்கள் நிறைய சேனல்ஸில் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, நார்மலாகவே மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெருசாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தான் அட்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்களா என்ன, எங்கேயாவது வந்து பெருசாக சொல்லுங்கள் ப்ரோ, பெருசாக சொல்லுங்கள் ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்களா என்ன? அதாவது இதுவரைக்கும் நான் ஒரு பேட்டி கொடுத்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லாத ஊடக மீடியாக்களாக இருக்கட்டும், எங்கேயுமே என்கிட்ட இதை நீங்கள் மிகைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. என்ன கண்டென்ட்டோ நீங்கள் அதை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சில சேனல்ஸில் இந்த தம்ப்நெயில் மட்டும்தான் அவங்க இஷ்டத்துக்கு போட்டுருவாங்க, அது அவங்களோட எனக்கான சுதந்திரத்தை அவங்க கொடுக்குறாங்க. நான் என்ன பேசுகிறோம்
பேசணுங்கிறதுல அவங்க தமிழ்நாடு போடுற சுதந்திரத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன், இதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே. அதே போல் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், ஒரு ப்ரெஸ் மீட் வரும், 48 மணி நேரத்தில் கனமழை. அது அந்த 48 மணி நேரம் அதே குறிப்பிட்டு 48 மணி நேரம் அதுக்கு ஏதாவது இருக்கா என்ன ரீசன்? அதாவது குறிப்பிட்டு 48 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறது. என்னென்னா வானிலை நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிடத்துலேயோ 2 நிமிடத்துலேயோ எந்த மாற்றங்களும் நிகழ்ந்துடாது. அதுக்கு வந்து சில வானிலை அமைப்புகளில் சில நிகழ்வுகள் 6 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும், 8 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். இது போன்ற இந்த நேரங்கள் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தோராயமாக 24 மணி நேரத்திலோ அல்லது 48 மணி நேரத்திலோ அப்படின்னு பேர்றது. ஸோ இதுதான் இந்த 24 மணி நேரத்திற்கும் 48 மணி நேரத்திற்குமான வித்தியாசம். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், இது ஒன்று அடுத்த 24 மணி நேரத்தில் நடக்க போகுது இல்லைனா 48 மணி நேரத்தில் நடக்க போகுதுங்கிறது கிளியராக தெரியும். அப்போ எய்தர் அதாவது ஒன்று 24 மணி நேரத்தை பயன்படுத்துவோம் இல்லைனா 48 மணி நேரத்தை பயன்படுத்துவோம். அதே போல் நம்ம வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, இப்போ ஒரு புயல் இருக்குது அப்படின்னா அது எங்கெங்கே மூவ்மெண்ட் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணி தான் சொல்லுவாங்க, ரெட் அலர்ட்டாக இருக்கணும் எல்லாமே. திடீர்னு பார்த்தா இயற்கை தானே, அது அதுக்கு தோன்ற டைரக்ஷனில் அது மூவ் ஆகிடும்ல. அப்போது வந்து எப்படி திரும்ப நீங்கள் அதை மக்கள்கிட்ட கன்வே பண்ணுவீங்க? உங்களோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்டே இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? அதாவது உண்மையிலேயே இந்த வானிலை நிகழ்வுகளை வந்து பின்தொடர்றதும் அது குறித்தான அறிக்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் பெரிய ஒரு, இது ஒரு பக்கம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டும் வந்து ஒரே விதத்தில் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வானிலை நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய விதம் கம்ப்ளீட்டாக வேறு. எதுவுமே வந்து ஒரு மக்கள் சாதாரணமாக என்ன இன்னைக்கு புயல் வரும்னு பார்க்குற மாதிரி கிடையாது. ஒரு புயல் சின்னம் உருவாகுதுன்னா அது உடனடியாக உருவாகாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, அது தாழ்வு பகுதியாக மாறும், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறம்தான் புயல். இப்படி தான் அதோட படிநிலை ஒவ்வொன்றாக வந்து வலுவடைவதை பார்க்குறோம். இந்த நிலைகள்லாம் ஏற்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் அதை வந்து தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது கிட்டத்தட்ட இரவு பகலாக பல நாட்கள் தொடர்ற வேலையில் தான் இந்த குறிப்பிட்ட அறிக்கைங்கிறது வழங்கப்படுது. ஆனால் அந்த அறிக்கையும் நம்ம இப்போ எக்ஸாக்டாக இந்த நேரத்தில் ஆரம்பித்து இந்த நேரம் வரைக்கும் தான் எச்சரிக்கைன்னு போக முடியாது. ஏன்னா தாழ்வு மண்டலம் ஒரு இடத்துல நிலை கொள்ளலாம், அது நகர்வது கொஞ்சம் தாமதமாகலாம், நம்ம எதிர்பார்க்கும் வேகத்தை விட அதன் வேகம் வந்து குறையலாம் கூடலாம். இதெல்லாத்தையும் வச்சுட்டு தான் தோராயமாக ஒரு 2 நாட்களுக்கு, இந்த நாட்கள் தொடங்கி இன்று இரவு முடியுதுன்னா இன்று காலை தொடங்குதுன்னா நேற்று மாலையிலிருந்தே எங்களது எச்சரிக்கைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் நாளை இரவு முடியுதுன்னா நாளை மறுநாள் காலை வரைக்குமே எச்சரிக்கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்போம். எதனாலனா இந்த நிகழ்வு நடக்கப்போகுது, அது 12 மணி நேரம் முன்னதாகவும் நடக்கலாம், 12 மணி நேரம் நீடித்தும் பெய்யலாம். அதனால தான் இடையிலேயே அந்த நிகழ்வு நடைபெற்று முடிஞ்சிடும். சில நிகழ்வு பெரிய டைம் ஃப்ரேம்ல சொல்லிட்டோம், பெரிய டைம் ஃப்ரேம் சொல்ல மாட்டோம். அதாவது நாளை காலை தொடங்குதுன்னா இன்று இரவே மழை தொடங்குவதற்கு வாய்ப்புங்கிறத பயன்படுத்திப்போம். நாளை இரவு முடியுதுன்னா நாளை மறுநாள் காலை வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற டைம் ஃப்ரேம் ஒரு 12 மணி நேரத்தை முன்பும் பின்பும் இணைத்துக் கொள்வோம். அப்படி இணைச்சுக்கும் போது என்ன ஆகும், ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு 3 நாள் சொல்லணும். 16ஆம் தேதி தான் நிகழ்வு அப்படின்னா 14, 15, 16 மூணையுமே அலர்ட் பண்ணணும். அப்போதான் அந்த, ஏன்னா 10 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறோம், அந்த நிகழ்வு 14ஆம் தேதியோ அல்லது 15ஆம் தேதியோ நடக்கும், இல்லை அது கடைசி 15, 16 கூட நடக்கலாம். இது போன்ற அந்த தேதி அந்த நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படுவது வானிலையில் இயல்பு. நம்ம நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த பகுதியில் இந்த 3 நாட்களை நம்ம கணித்து சொல்கிறதே உண்மையிலேயே ஒரு பெரிய டாஸ்க்கு, பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படும். அதே போல் இந்த டேட்டா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வெதர்மேன்லாம் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் அது வந்து IMD கொடுக்குற டேட்டாவுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. மக்கள் வந்து அப்போது ஒரு குழப்ப நிலையில் இருப்பாங்க இல்லையா, யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல, அது எப்படி? அதாவது இந்திய வானிலை மையத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு இந்தந்த நடைமுறைகள் இருக்குது. அந்த நடைமுறைகளை மாறி அவங்க வந்து எதையும் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா தற்போது தாழ்வு மண்டலம் வலுவிழந்துருச்சு, அதாவது கரையை கடக்கும்போது வலுவிழக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய அடர் மேக குவியல்கள் வலுவிழந்துட்டு, வலுவிழந்த பிறகு தான் இன்று காலை வந்து சென்னைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து நாங்கள் வெளியிட்டோம். இருந்த போதிலும் அது எங்களுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்பே தெரியும். ஒரு 6 மணி நேரம் கொஞ்சம் அதை பார்த்து அதை கண்காணித்து இது உண்மையிலேயே இது மறுபடி வலுவடைவதற்கான சூழல் இல்லை, முழுமையாக அதோட பகுதி எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு தான் மக்கள்கிட்ட அதை தெரியப்படுத்துகிறோம். அப்போ எங்களுக்கே 6 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ இந்திய வானிலை மையத்தில் இருக்கவங்க தாழ்வு மண்டலம்
தாழ்வு மண்டலமாக இருக்குது, அதோட காற்று முறைவில் வந்து மேக குவியல்கள் வலுவிழந்துட்டுன்னா கடலில் அதோட காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ உடனே எச்சரிக்கை ஒன்றும் இல்லைன்னா கடலில் மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க செல்லலாம், ஏன்னா இப்போ பண்டிகை காலமாக இருக்குது, தொழிலுக்கு போனால் தான் அவங்களுக்கு வருமானம். சரி ஓகே, அதான் எச்சரிக்கை திரும்பி வாங்கிட்டாங்களேன்னா அவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னா இதனால் ஒரு கடல் சீற்றத்தில் சில பாதிப்பு ஏற்படலாம். அதே போல் கடந்த 24 மணி நேரத்தில் மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகியிருக்கு. இந்த தாழ்வு மண்டலம் கரை கடக்கும் போது ஒரு 5-10 சென்டிமீட்டரை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில், ஒருவேளை அதீத கனமழை இல்லைன்னா கூட இந்த கனமழையை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கொடுத்துட்டா அதோட தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் வைத்து தான் அவங்க ரெட் அலர்ட் அப்படிங்கிற எச்சரிக்கையை நீடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே போல் இந்த தண்ணி நின்ன விஷயம் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு ஸ்லோப்பியான ரீஜன் இல்லை, இது ஒரு சமதளமாக இருக்கிறதுனால தான் தண்ணி நிற்குது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இதில் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன உண்மை நினைக்கிறேன், குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு நம்ம சென்னையினே பார்க்க வேண்டாம், பிற பகுதிகளை பார்ப்போம். இங்கெல்லாம் கட்டுமானங்கள் ரொம்ப நெருக்கி அதிகமாக இருக்கும், அந்த பகுதிகள்லாம் தண்ணீர் தேங்குவதை நம்ம இயல்பாக பார்க்க முடியுது. அப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு கட்டுமானங்கள் இல்லாத இடமே பார்க்க முடியல. ஸோ அந்த கட்டுமானங்கள் முறையாக கட்டுமானம் பண்ணியிருக்காங்களான்னா அதுவுமே கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொன்றும் மாறு மாறும் அவங்களோட இடத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதாக கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற அதீத மழை பதிவாகும் போது எப்படி தண்ணீர் வடியும்? எல்லாருமே வந்து அதை ஒரு முறைப்படுத்தின ஒரு இதை இனிமேல் எப்படி முறைப்படுத்த முடியுங்கிறதும் தெரியல. ஏன்னா பல அடுக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டு முடிச்சாச்சு, இதுக்கு மேலே இதை எப்படி நீங்கள் முறைப்படுத்துவீங்க? எல்லாத்தையும் ஒரே விதமாக சமமாக்குவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது? ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வடியணும்னா அந்த பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் அனைத்து இடங்கள்லையுமே ஒரே மாதிரியான கட்டுமானங்கள் அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பில் கோட்டை விட்டுட்டு இனிமேல் இந்த நிலையே மாறணும் தொடர்ச்சியாக அப்படின்னா அது எப்படின்னு கொஞ்சம் மக்கள் தான் யோசிக்கும் எனக்கு தெரியல. அதே போல் இந்த மழை சீசன் ஆரம்பித்த உடனேயே நான் நிறைய இதில் பார்த்தது என்னென்னா, இனிமேல் வந்தால் பெரிய மழை தான் எப்போவுமே வரும், இனிமேல் வந்தால் கடுமையான வெயில் தான் அடிக்கும். ஆக்சுவலாக அது உண்மையாக, ஏன்னா நான் சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், சஹாரா பாலைவனத்திலே திடீர்னு இவ்வளோ பெரிய மழை வந்திருக்கு, உள்ளே இருந்த ஏரி நிறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி சில எனக்கு எதாவது ஹைப்பாக சொல்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே அப்படி அதீத மழை தான் இனிமேல் எப்போதுமே இருக்குமா? அதாவது இப்போ தம்னெயில் சொன்ன கதை தான் இங்கேயுமே, தம்னெயில் போட்டால் ஒரு ரீச் இருக்குங்கிற மாதிரி ஹைப் பண்ணால் ஒரு ரீச் இருக்கும். எதையுமே இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட பார்க்குறதோ பகிர்றதோ ரொம்ப குறைவு. அப்போது ஒரு புயல் இப்போ நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இனிமே இப்படி தான் தமிழகம் வந்து அடுத்தடுத்து வெறும் புயல் சின்னங்களாக பார்க்கும். நமக்கு கடந்த மாதம் அக்டோபரில் பார்த்தோம், இப்போ பாருங்கள் நவம்பரில் இந்த வாரம் ஒன்று வருது, அடுத்த வாரம் ஒன்று வருது. அப்படின்னா அது இயல்பாக மறுபடியும் நடக்கிறோம்ல. உதாரணத்துக்கு 1964 தனுஷ்கோடி பகுதிகளில் சூப்பர் புயல் கரையை கடந்துச்சு. சூப்பர் புயல் என்றால் 250 கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசக்கூடும், அதில் வந்து ஒரு ட்ரெயினே வந்து விபத்துக்குள்ளாகி பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டதையும் பார்த்தோம். 1964 எந்தவித வந்து தொழிற்சாலை வளர்ச்சிகளோ தொழில்நுட்பமோ எதுவும் அது இதோட ஒரு காற்று மாசோ இல்லது வந்து கடல் வெப்பநிலை உயர்வோ இது எதுவுமே உலகம் வெப்பமயமாதல் இது எதுவுமே கிடையாது. அப்போது ஏன் அவ்வளவு தீவிரமான புயல் சூப்பர் புயல் தனுஷ்கோடியில் கரையை கடக்கணும்? இப்போ இன்று வரை ஒரு சூப்பர் புயல் திரும்பி உருவா தமிழகத்தை தாக்காமல் இருக்குது. இப்போ புவி வெப்பமடையலையா, இல்லை தொழிற்சாலைகள் வளரலையா, அதிலிருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மைகள் வெளியில் வரலையா, இது எல்லாமே இருக்குது. அப்போ ஏன் இது மறுபடியும் நிகழலை அப்படின்னு கேட்டால் இல்லை, அதனால் வானிலை காரணிகளில் எந்த மாற்றமும் இல்லை, வானிலை அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது, அதை அணுகும் முறை மாறி இருக்குது. ஒரு ஒரு வாரத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில், உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தளவுக்கு நேற்று காலை 6 மணி முதல் 8 மணி வரை விட்டு விட்டு கனமழை, பிறகு ஒரு 10:30 to 1:30 வரையிலான 3 மணி நேரத்தில் ஒரு பெருமழை, அது ஒரு 10 to 15 cm தான் பதிவானுச்சு, ஆனால் அதற்கே பாதிப்பு அதிகம். இது போன்ற ஒரு குறுகிய காலத்தில் பெருமழைங்கிற நிகழ்வு வேணால் இனிமேல் அடிக்கடி இருக்கும், அதற்கு காரணமாக அந்த புவி வெப்பமயமாதல் கருதப்படுது. இப்போ நீங்கள் வெதர்மேனாக இருக்கீங்களா, இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த குவெஸ்சன் கேட்குறேன், லைக் இதுக்கெல்லாம் ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் ஏன்டா என்னை கேட்குறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது சில்லியாலாம் கேட்குறாங்களா நான் உங்ககிட்ட? அது இயல்பாகவே இருக்கும், எல்லா கேள்விகளுக்குமே நம்ம பொறுமையாக தான் பதில் சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க வந்து அவங்களோட நேரத்தை பயன்படுத்தி நம்ம நம்பர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரீச் அவுட் பண்ணுறாங்கிறப்ப பதில் சொல்கிறதுக்கு நம்மளுமே தயாராக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து சில நேரத்தில் நேரங்களே பார்க்க மாட்டாங்க. எனக்கு 12:30 ஃபோன் வந்திருக்கு, நான் வந்து வயலுக்கு தண்ணி வைக்கலாமா வேண்டாமான்னு, நானே தூக்கத்தில் இருப்பேன், இல்லை அப்போ தான் தூங்க போவேன். இப்போ எந்த அந்த வயலுக்கு வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறவங்க எந்த ஊருன்னு சொல்ல மாட்டாங்க, எந்த மாவட்டம்னு சொல்ல மாட்டாங்க, நான் எந்த வயல்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று, நம்ம முகநூலில் அறிக்கை போட்டிருப்போம், யூடியூப்பில் அறிக்கை போட்டிருப்போம், ட்விட்டரில் போட்டிருப்போம், இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் பாங்க, ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்க நேரம் இல்லாமல் பாங்க.
அவங்களுக்கு பார்க்க நேரம் இல்லைங்கிறப்ப எனக்கும் தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், தனிப்பட்ட சில அலுவல் வேலைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கடந்து தான் நான் அந்த அறிக்கையை போடுறேன். அறிக்கையே பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லைங்கிறப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களா, கிண்டலா மச்சான் இன்னைக்கு துணி காய போடலாம் வாடாலாம் ஃபோன் பண்ணுவாங்க. இல்லை அவங்க டெக்ஸ்ட் தான் பண்ணுவாங்க, என்னை பற்றி தெரியும் பசங்களுக்கு. அதனால் என்கிட்ட வந்து அதை ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டா நான் மாறிடுவேன் அப்படிங்கிறது தெரியும். என்கிட்ட அந்த ஃபோன் கால்ஸ் எதுவுமே வராது, டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கும், அதை நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ ரிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். அதே போல் முன்னாடிலாம் பார்த்தோன்னா இந்த புயலுக்கெல்லாம் பேரெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. லைலா, நிஷா அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த புயலுக்கு பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம். குறிப்பாக இந்திய பெருங்கடலில் உருவாக்கக்கூடிய புயல்களுக்கு தெற்காசிய நாடுகள் எல்லாமே இணைந்து ஒரு பேர் பட்டியலே வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து சவுதி இந்தியா, அதே போல் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, இது போன்ற அனைத்து நாடுகளும் சேர்ந்து புயல்களுக்கான பெயர்களை பட்டியலே வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் 9 பெயர்கள் பரிந்துரைத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம பெயர் வைத்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் இது போன்ற பெயர்கள் வருது. சில பெயர்கள் நம்ம உச்சரிப்புக்கு மிகவும் கடினமாக இருக்கும், அதான் அந்த நாட்டின் மொழியில் பெயரை வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அது கடினமாக இருக்குது. இதே ஸ்ரீலங்காலேயோ, தமிழ்நாட்டு இந்தியாவிலையோ, அல்லது பாகிஸ்தான், இது போன்ற பகுதிகளில் வரக்கூடிய பெயர்கள் பார்த்திங்கன்னா இந்த நிஷா, லைலா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான பெயர்களும் வருவதை பார்க்க முடியுது. அதே போல் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை நிறைய சேனல்ஸில் பார்க்க முடியுது. ஒரு சேனலில் சொல்கிற விஷயங்கள் தான் நீங்கள் அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதை மாற்றி சொல்லுங்கள் ப்ரோ, மாற்றி சொல்லுங்கள் ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும், நடந்திருக்கா இல்லை போட்டு எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்தேன். இப்போ வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு வெதர்மேனுக்கு இந்த சீசனில் என்ன மாதிரியான சிக்கல்லாம் வந்துட்டுருக்கு? உண்மையிலேயே முதல்ல இந்த வெதர்மேன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப வந்து மழைக்காலத்தில் வந்து பாவப்பட்டவங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா எங்களுக்கு மழையை பிடிச்சி தான் நாங்கள் இதுக்குள்ளேயே வந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு மழைப்பொழிவு வருதுன்னா அதை ரசிக்கக்கூடிய தன்மையே அனைத்து விதமான வெதர் பிளாகர்ஸ்டையுமே இருக்குது. ஆனால் எங்களால் அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட நேரம் இல்லை. ஏன்னா அது சம்மந்தமான பதிவுகள் பதிவிடணும், வெளியிடணும். அதே போல் இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது, இந்த அறிக்கைகள் கொடுப்பது, இது போன்ற இருக்குது. ஆனால் இந்த தருணத்தில் இப்போ நான் சென்னை வந்து கடந்த 2 நான் பயணிக்கும்போது நிறைய சேனல்ஸ்லேருந்து என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட சேனல்லேருந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நான் இப்போ ஒரு வேறு ஒரு செய்தி ஊடகத்தோட இதில் இருந்தால் அங்கேருந்து இன்னொரு செய்தி ஊடகத்துக்கு செல்ல வேண்டிய சூழல். அதுக்கிடையில் வந்துடுறேன்னாங்க. நேற்று காலை ஒரு பெரும் மழைப்பொழிவு. அதில் அந்த வந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையில் நனைஞ்சு அவரோட பைக் ஃபுல்லாக தண்ணி ஆகி அதை ஒரு கிலோமீட்டருக்கு அந்தண்டையை நிறுத்திட்டு ஃபுல்லாக நினச்சி தொப்பை தொப்பையாக வந்து அவரோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வர்றீங்க? இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு. என்னென்னா இன்றைக்கி ஒரு வெதர்மேனாக எனக்கு தெரியும் எங்கே மழை வரும், எவ்வளவு வரும், எந்தெந்த பகுதி பாதிக்கும். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் அந்த முடிவை எடுத்துகிட்டு தான் போவேன். இங்கே இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருக்குன்னா நான் அந்த இடத்துக்கு போக போகிறதில்ல. ஆனால் இது மழைப்பொழிவு ரெட் அலர்ட் வந்திருக்கு, இவ்வளோ எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மள்ட்ட ஒரு காணொலி எடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு யூடியூபர்ஸ் இப்போ எல்லாருமே மீடியா தான் பெருசு, யூடியூப்பில் உள்ளது எல்லாமே ஹைப் பண்ணுறாங்க அப்படின்னு போகிறாங்க, சொல்கிறாங்க. ஒரு விமர்சனங்கள் அப்படிங்கிறது வருது. அதை நானுமே பார்த்துருக்கேன், தம்ப்நெயிலும் அவங்க பேசுகிற விதமும். இன்னொரு பக்கமும் இருக்குது யூடியூபர்ஸ்க்கு. அந்த யூடியூபர்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு கண்டென்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா பின்னாடி வந்து அந்த ஆங்கர்ஸும் அந்த ஒளிப்பதிவாளர்களும் நிறைய பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்கிறாங்க. எந்த ஒரு என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது பிரமிக்க வைக்கிது எங்களுக்கு. அதே போல் இந்த யூடியூபர்ஸ் நீங்கள் சொன்னீங்க, இந்த செய்தியாளர்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மக்கள் சில நேரங்களில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த இடத்துல வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், இந்த ஊரில் வெளியில் வராதிங்க, ரெட் அலர்ட்டு. ஆனால் இந்த ஃபன்னுக்காக சில பேர் இந்த புயல் காற்றுல போயிட்டு வீடியோஸ் போடுறது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? இல்லை இது உண்மையிலேயே எங்களை ரொம்ப மனசு பாதிக்கக்கூடிய நிகழ்வு. உதாரணத்துக்கு மே மாதம் கள்ளக்கடல்னு ஒரு நிகழ்வு, கடலில் வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும்னு. இது சம்மந்தமாக செய்தி ஊடகங்களில் நான் வந்து ஒரு 2-3 செய்தி ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருந்தேன். இந்த 2 தென் கடலோர மாவட்டங்களில் கள்ளக்கடல் நிகழ்வு, கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும்னு. மருத்துவ படிப்பு படித்து கொண்டு இருக்க MBBS படித்து கொண்டு இருந்த மாணவர்கள் 5 வந்து கன்னியாகுமரி கடலில் போய் கடலில் மூழ்கின சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 என்னை ரொம்ப மனதை வந்து பாதிக்கப்பட்டுச்சு. என்னென்னா இதற்கு மேலே இதெல்லாம் ஒரு படிக்கிற பசங்க MBBS டாக்டர் படிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க லைஃப்பில், அதே மாதிரி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். அப்போது ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டியவங்க, நிறைய செய்ய வேண்டியவங்க, அவங்களுக்கே இந்த நிகழ்வு பற்றி நம்ம ரீச் அவுட் பண்ண முடியல, அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியல அப்படிங்கிறப்போ இதில் நம்ம இருந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு நானே யோசித்தேன். இதை எப்படி மாற்றலான்னு இறுதியாக வந்து நம்ம கொடுக்குற செய்தி யாருக்கு சென்று சேரணுமோ அவங்களுக்கு தான் சென்று சேரும்
அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தான் மீண்டும் அதை பயணிக்கிறேன். இது மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வரணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதீதமாக பயப்படுறாங்க நம்ம மக்கள் இல்லையா? இது ஆரஞ்சு அலர்ட்டுக்கே நான் பார்த்தேன், ஃபுல்லாக பால் பாக்கெட் பால் கடையில் இல்லை, எதுவுமே இல்லை, பார்க்கிங் வேலை. இப்போ சென்னையை பொறுத்த அளவுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இதுக்கு வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு ஹைப்புக்கு போனாங்க. நானே என்னோடய அறிக்கையெல்லாம் தெரியப்படுத்தியிருந்தேன், வேளச்சேரி ஃபுல்லாக கார் நிற்கிது, அதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தெரியப்பாங்க, ஒரு கேள்வியாக கேட்டிருந்தேன். இவ்வளோ ஹைப்புக்கு போயிட்டாங்க, உண்மையிலேயே நிகழ்வு நடக்கிறப்ப கோட்டை விட்டுருவாங்க. இதுதான் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், இந்த ஆண்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எதுக்கு எப்படி பயப்படணும், என்ன முன்னெச்சரிக்கை அப்படிங்கிற புரிதல் வந்தாலே போதுமானதான் நான் கருதுறேன். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு நிறைய நேரம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.